பலியில் கலந்திட வாருங்கள் கூடுங்கள் கூடுங்கள் அவர் சந்நிதியில் ஒன்று கூடுங்கள் வாருங்கள் வாருங்கள் பலியில் கலந்திட வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள் வாருங்கள் வாருங்கள் ஒன்றாய் கூடி வாருங்கள் கூடுங்கள் கூடுங்கள் அவர் சந்நிதியில் ஒன்று கூடுங்கள் வாருங்கள் வாருங்கள் பலியில் கலந்திட வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் போற்றுங்கள் திருவாய் மலரும் வார்த்தை ஆறுதல் தந்து தேற்றும் இறைவன் வார்த்தை வாழ்வின் விளக்காய் என்றும் நல்கும் ஆனந்தம் பகைமை மறந்து வாழ பாசம் நிறைந்து வளர உனக்கும் வழி இது ஒன்றாய் சேர உள்ளம் காணும் பேரின்பம் இதுவே இயேசுவின் கானம் இணைந்து பாடுவோம் ராகம் சந்தோஷமே வாழ்வேன் அருள் வரமாய் சேர்ந்து வாருங்கள் வாருங்கள் பலியில் கலந்திட வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள் இன்றைய திருப்பலியானது ஃபீனா உடல் நலம் பெற்றதற்கு நன்றியாகும் விரைவிலே ஃபீனாவுக்கு திருமணம் நடைபெற வேண்டி உடைய பெற்றோர் திருமாவளர் ஜேம்ஸ் மற்றும் திருமதி அன்புமணி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருமாவளர் ஆண்டனி அவருடைய ஆண்மையிலே பாட்டிக்காகவும் திருமாவளர் லாஸ்டர் டி க்ரூஸ் அவருடைய ஆண்மையிலே பாட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாகும். ஆன்மாவோடும் இருப்பதாக இறை வார்த்தையை கேட்பவர்களாக இருந்து மட்டும் உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடப்பவர்களாக இருங்கள். திருத்துதர் யாக்கோபு தன்னுடைய புத்தகத்திலே மிக அழகாக சொல்கிறார், இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நான்கு விதமான மனநிலைகளை நம்முன் வைத்து நாம் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளாக 30, 60, 100 மடங்கு பலன் தரக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்விலே ஒரு அர்த்தமுள்ள வாழ்வு வாழ இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுகிறது. எனவே அன்புக்கவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலே நாம் இறை வார்த்தையை காதலை கேட்டுவிட்டு நம்முடைய வாழ்வும் இறை வார்த்தையும் ஒத்துப்போகிற ஒரு பயன் தருகிற அர்த்தமுள்ள ஒரு வாழ்வு நாம் வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்வில் அர்த்தமுள்ள ஒரு வாழ்வு வாழ தவறிய பலன் கொடுக்கிற ஒரு வாழ்வு வாழ தவறிய அந்த நேரங்களையெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மீர் இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இறக்கமாயிரும் ஆண்டவரே இறக்க
ஜெபிப்பமாகும். ஆண்டவரே, நீர் உள்ளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பிறகு செய்கின்றீ. இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்திருள்வீராகும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 16:15-9:45. அந்நாள்களில் இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பினர் அனைவரும் ஏலிமிலிருந்து புறப்பட்டு ஏலிம், சீனாய் இவற்றுக்கு இடையே உள்ள சீன் பாலை நிலத்தை வந்தடைந்தனர். இவர்கள் எகிப்து நாட்டினின்று வெளியேறி வந்து 2 மாதம் 15 நாள் அது. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இருந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும், ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் வாடி போகவா இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டி கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறியப் போகிறேன். ஆனால் 6ஆம் நாளில் நாள்தோறும் அவர்கள் சேகரித்து வந்ததை விட 2 மடங்கு சேகரித்து தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும் என்றார். மோசே ஆரோனிடம், நீ இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி ஆண்டவர் திருமுன் அணுகிச் செல்லுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டுள்ளார் என்று சொல்லும் என்றார். அவ்வாறே ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக்கொண்டிருக்கையில் அவர்கள் பாலை நில பக்கமாக திரும்பினார்கள். அப்போது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படர்ந்திருந்து பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைப்பனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர், ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலிறு பாடல், திருப்பாடல் 78:18-19:23. பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். அவர்கள் கடவுளுக்கு எதிராக இவ்வாறு பேசினார்கள்,
பாலை நிலத்தில் விருந்தளிக்க இறைவனால் இயலுமோ என்றனோ. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார், ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆயினும் மேலுள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார், விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழியென பொழிய செய்தார், அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார், ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை தூதரின் உணவை மானிடர் உண்டனர், அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்புவார். அவர் விண்ணுலகில் நின்று கீழ்காற்றை இறங்கி வரச் செய்தார், தம் ஆற்றலினால் தென்காற்றை அழைத்து வந்தார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கி கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்ப அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயுவின் தூய நற்செய்திகளிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 13 இறை சொற்றல்கள் 1-9 வரை. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எல அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் இடையே விழுந்தன. முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியாதர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே,
நல்ல நிலம் நல்ல விளைச்சலை கொடுக்கும். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நான்கு விதமான மனநிலைகளை, பாரிநில மனநிலை, வழியோர மனநிலை, முள்செடி மனநிலை, நல்ல நில மனநிலை, இப்படி நான்கு விதமான மனநிலைகளை நம்முன் வைத்து நாம் எந்த மனநிலையோடு வாழ்கிறோம் என்ற கேள்வியை நம்முன் எழுப்புகிறது. டீல்ஸ் டு ஹாஃப்மேன் என்ற நூலில் இடம்பெறுகிற ஒரு அழகான செய்தி. ஒரு சமயம் கடலிலே அமெரிக்க கப்பல் ஒன்று போய்கொண்டிருக்கிறது. அந்த கப்பலின் மேல் தளத்தில் இருந்த குருவானவர் அங்கிருந்த மக்களுக்கு போதிக்க துவங்கினார். மக்களும் போதனைகளை கேட்டு வியந்தார்கள். அவருடைய போதனைகள் போதனை முடிந்ததும் அவருடைய போதனையை கேட்டுக்கொண்டிருந்த அந்த கப்பலினை பயணம் செய்த ஒரு பெண்மணி அந்த போதகரை பார்த்து, தந்தையே, உம்முடைய போதனை மிக அருமையாக இருந்தது என்றால் எதை வைத்து சொல்லுகிறேன் என்று அந்த போதகர் அந்த பெண்மணியை பார்த்து கேட்டார். அதற்கு அந்த பெண்மணி, உங்கள் போதனையானது உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்ததாக இருந்தது, அது என்னுடைய உள்ளத்தை தொட்டது என்று அந்த பெண்மணி அந்த போதகரிடம் சொன்னார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய எந்த மறையுறையும் பிறருடைய உள்ளத்தை தொடுவதாக இருக்கும். இது இப்படி ஒரு சாதாரண ஒரு பெண்மணியின் உள்ளத்தை தொடுவதாக அந்த போதனை இருந்தது என்றால், இறைவாக்கரருக்கெல்லாம் சிறந்த இறைவாக்கரராக பார்க்கப்படுகிற இயேசுவின் போதனை எந்த அளவுக்கு வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம் முன் வைக்கிறது. அன்புக்குள்ளே இறைவார்த்தை ஒவ்வொரு முறையும் நமக்கு ஒரு புதிய அனுபவத்தை, ஒரு புதிய பாடத்தை கொடுக்கிறது. அதனால்தான் ஒரு பகுதியை ஒரு குருவானவர் பிரசங்கத்தில் ஒரு விதமாக சொல்லுகிற பொழுது, அடுத்ததோட சொல்லுகிற பொழுது புது புது கருத்துக்களை, புதிய சிந்தனைகளை, புதிய அனுபவங்களை வைத்து சொல்வதை நாம் பார்க்குறோம். ஆக ஒவ்வொரு முறையும் இந்த இறைவார்த்தை ஒவ்வொரு விதத்திலையும் ஒருவரை தொடுவதை நாம் பார்க்குறோம். இன்றைய முதல் வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம், இஸ்ரேல் மக்கள் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராகவும் அவர்கள் முணுமுணுப்பதையும் முறையிடுவதையும் நாம் பார்க்கின்றோம். அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள், நாங்கள் அங்கே இருந்திருக்கலாம், எங்க அந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருந்ததா, ஒருவேளை நாங்கள் அங்கிருந்தோம்னா எங்களுக்கு உண்பதற்கு உணவும், மூன்று வேளை உண்பதற்கு உணவும், அது மட்டுமல்ல நாங்கள் சொகுசாக நாங்கள் வாழ்ந்திருப்போம், எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. இப்போது இந்த பாலினத்தில் எங்களுக்கு உண்பதற்கு உணவில்லை, நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லி அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். அதாவது துன்பமே இல்லாத வாழ்வை அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இறைவனுக்கு எதிராக அவர்கள் முணுமுணுத்தார்கள். ஆனால் கடவுள் அவர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பாதையிலே நாம் செல்கிற பொழுது, இறைவன் பாதையிலே செல்கிற பொழுது முட்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், அது ஒரு வேதனை நிறைந்த பாதையாக இருக்கலாம். கடவுளுடைய பாதையில் நாம் செல்கிற பொழுது அது ஒரு கஷ்டத்தை கொடுக்கிற ஒரு பாதையாக, குறுகிய பாதையாக இருக்கலாம். ஆனால் நாம் அந்த குறுகிய பாதையிலே, துன்பமான அந்த பாதையிலே, முட்கள் நிறைந்த அந்த பாதையை நாம் தேர்ந்தெடுக்கிற பொழுது இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நாம் பார்க்கின்றோம் இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் அந்த இஸ்ரேல் மக்களை கைவிடாமல் அவர்களுக்கு உண்ண அப்பத்தை உணவாக கொடுத்தார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். ஆக நம்முடைய வாழ்விலே துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், நாம் இடறி விழுவோம். ஆனால் கடவுளை நினைப்பதை நாம் நிறுத்திவிடக்கூடாது. நம்முடைய வாழ்விலே கஷ்டங்கள் துன்பங்கள் வருகிற பொழுது கடவுளை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி என்று கேள்வி கேட்டு நாம் அங்கேயே அப்படியே நாம் சாய்ந்து விடக்கூடாது. நாம் கடவுளுடைய பாதையிலே நாம் பயணிக்க வேண்டும். அந்த துன்பமான பாதையிலும் கூட நாம் கடவுளோடு இணைந்து நாம் பயணித்தோம் என்றால் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நான்கு வகையான மனநிலைகளை பற்றி நான் வாசிக்க கேட்டோம். நல்ல நிலம் நல்ல விளைச்சலை கொடுக்கும். சிட்டியில் ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் பணி செய்தவர் தன்னுடைய கிராமத்தில் தன்னுடைய தந்தை கொடுத்த அந்த நிலத்தையும் விற்க மனமில்லாமல் போட்டு வைத்திருந்தார். ரிட்டையருக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம்
அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்று விவசாயம் பார்க்க ஆரம்பிக்கிறார். இவருக்கு அனுபவம் இல்லாதால் நல்ல உரத்தையெல்லாம் வாங்கி அவர் போட்டு அந்த விவசாயம் பார்க்குறார். ஆனால் அவருக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கவில்லை. அனுபவம் வாய்ந்த ஒரு சில ஊர் பெரியவர்களிடம் போய், நான் நல்லா தான் விவசாயம் பார்க்குறேன், நிறைய உரம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றுறேன், ஆனால் இந்த சரியான விளைச்சல் கிடைக்கவில்லை என்று கேட்டபொழுது அவங்க சொன்னாங்க, நீ உரம் போடுற தண்ணி ஊற்றுற அதெல்லாம் உண்மைதான், ஆனால் அந்த நிலத்தை நல்லா குத்தி சரியான நேரத்தில் அந்த கிளைகள்லாம் எடுத்து நீ வந்து அதை அந்த நிலத்தை பண்பற்ற நிலமாக வைத்து நீ செய்கிறாயா, அதை செஞ்சு பார், உனக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்று சொல்லி அனுப்பினாங்க. அவர் அதை செய்தார், அவருக்கு நல்ல விளைச்சல் கிடைத்தது. நல்ல நிலம் நல்ல விளைச்சலை கொடுக்கும். அன்புக்குரவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு ஆண்டவர் நான்கு விதமான மனநிலைகளை நம் முன் கூடிட்டு காட்டுகிறார். முதல் வகையான மனநிலை பாறை நில மனநிலை. இந்த பாறை நிலம் என்பது இறுகியது. பாறை எப்படி இருக்கும்? இறுகியதாக இருக்கும், அது மூடியதாக இருக்கும். வேகமான வளர்ச்சி ஆபத்தானது. சில வேளைகளிலே ஆழம் இல்லாததால் விரைவிலேயே அது கருகி போய்விடும். நாம் வாழ்கிற நம்முடைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம், வளர்ச்சி என்ற பெயரில், டெவலப்மெண்ட் என்ற பெயரில், நாகரிகம் என்ற பெயரில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் சீரழிந்து போவதை நம்ம பார்க்குறோம். நம்முடைய பிள்ளைங்க அடிக்கடி நம்மளை பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, டேடி உங்களுக்கு தெரியாது, மம்மி உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அனுபவம் பத்தாது, இதெல்லாம் உங்களுக்கு முழுசாக தெரியாது, தெரியாதுன்னா சும்மா இருங்க. நம்முடைய இளையோர் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அன்புக்குரவர்களே, வேகமான வளர்ச்சி சற்று ஆபத்தானது. இது நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலை நாம் நம்முடைய கண் முன்னாலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரவர்களே, இந்த பாறை நில மனநிலை மூடிய மனநிலை கொண்ட மனிதருக்கு அடையாளமாக இருக்கிறது. தான் தனது என்னுடைய போன்ற அந்த சுயநில அந்த உலகத்திலே மூழ்கி கிடப்பவர்கள் தான் இந்த பாறை நில மனநிலை கொண்டவர்கள். தப்பி தவறி கூட மற்றவருடைய கருத்துக்கு அவர்கள் இடமே கொடுக்க மாட்டார்கள். நாம் இந்த பாறை நில மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறோமா? இரண்டாவது மனநிலை வழியோர மனநிலை. இந்த வழியோர நிலம் என்பது எந்த நேரத்திலும் மிதிவிடும். வர்றவங்க போகிறவங்க எல்லாமே அதை மிதிச்சுட்டே போவாங்க. இந்த வழியோர மனநிலை நான் நமக்கு சொல்லி தருவது, நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். நம்ம பொறுமையோடு இல்லை என்றால் மற்றவருடைய காலிலே நாம் மிதிப்படுவோம். இன்றைக்கு பிள்ளைகளிடம் இந்த பொறுமைங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்முடைய இந்த பொறுமைங்கிறது வந்து ரொம்பவே கம்மி. அந்த பொறுமை இல்லாதால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருடைய காலம் நாம் மிதிப்படக்கூடிய நிலையில் நாம் தள்ளப்படுகிறோம். ஆக இந்த வழியோர மனநிலை என்பது எந்த நேரத்திலும் மிதிப்படும். அந்த வழியோர அந்த வழியே வருவோர் போவோர் என்ன செய்தாலும் அது அந்த நிலம் வந்து எதிர்குரல் எழுப்பது கிடையாது. தாழ்வு மனப்பான்மையால் தங்களை ஒன்றுக்கும் உதவாதவர்களாக நினைப்பவர்களை இந்த மனநிலை சுட்டி காட்டுகிறது. யார் இவர்களை கேலி செய்தாலும் தங்களையே நொந்து கொள்வார்களே தவிர வேறு மறுபதில் எதுவும் பேச மாட்டார்கள், எதிர்குரல் பேச மாட்டார்கள். இவர்கள் தான் இந்த இரண்டாவது மனநிலை சார்ந்தவர்கள். மூன்றாவது மனநிலை முள்செடி மனநிலை. முள்செடி பிறரில் துன்பத்தையும், அதாவது பிறருக்கு காயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. அன்புக்குரிய, இந்த முட்செடி மனநிலை எதை சுட்டி காட்டுகிறது என்றால், எந்த சூழ்நிலையிலும் நாம் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். பொதுவாக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த உலகம் தீயது, மனுஷங்க எல்லாம் கெட்டவங்க, இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க எல்லாமே கெட்டவங்க, இந்த உலகம் தீயதாக இருக்கலாம், நம்மை சுற்றி வாழக்கூடிய மனிதர்கள் தீயவர்களாக இருக்கலாம், ஆனால் அதற்காக அந்த அவர்கள் செய்யக்கூடிய தீய செயல்களோடு நாமும் செய்து நாம் அவர்களோடு சென்றுவிடக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை சூழ்ந்திருப்பவர்கள் தீயவர்களாக இருந்தாலும் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த மூன்றாவது இந்த முட்செடி மனநிலை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். நான்காவது மனநிலை நல்ல நில மனநிலை. அன்புக்குரிய, இந்த உலகத்திலே நாம் வாழ்வதே பிறருக்கு பலன் கொடுப்பதற்காக. நம்முடைய வாழ்வே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக தான். இந்த நல்ல நிலம் தன்னை கீற அனுமதிக்கும். இந்த நல்ல நிலம் தன்னை கீற அனுமதிப்பதால் நல்ல பலனை கொடுக்கிறது, பிறரை மகிழ்விக்கிறது. நாம் நம்முடைய சுயநலத்தை கடந்து நாம் நம்மிலே ஒரு சில கீறல்கள் உருவாக நாம் அனுபவித்தோம் என்றால் இந்த உலகத்திலே இந்த சமுதாயத்திலே 30-60% பலன் நாம் கொடுக்க முடியும். அன்பாந்தவனே,
நம்முடைய மனநிலை வழியோர மனநிலையா, முச்செடி மனநிலையா, பாறைநில மனநிலையா, அல்லது நல்ல மனநிலையா? நம்மிடம் இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையை, என்னை ஒன்றுக்கும் உதவாதவளாக நினைக்கிற அந்த மனப்பான்மையை அகற்ற நாம் முயற்சிப்போம். நான் செய்யக்கூடிய செயல்களிலே ஆதாயத்தை மட்டும் தேடி அடுத்தவுடைய பெயருக்கு என்னானாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடிய அந்த சூழ்நிலை போக்கை நாம் தவிர்க்க முயற்சிப்போம். நான் எனது என்ற அந்த சுயநலத்திலிருந்து நாம் வெளியே வருவோம். என் சுயநல உள்ளத்தை கீறி நான் என்னுடைய உள்ளம் என்ற அந்த நிலத்தை நான் பண்படுத்தி 30%, 60%, 100% பலன் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலமாக இந்த சமுதாயத்திலே நாம் வாழ ஆண்டவருடைய அருளை தேடுவோம். ஆமீன். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிதுமான இந்த பணி இல்லாமல் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகளும் திருமக நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்கின்றேன். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைவற்றுள்ள மடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பணியேற்று அந்த அனைவரி மீட்புக்கு பயன்பட செய்தல் வீராக எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று முள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் கிறிஸ்து பிறந்து முன்னிய பாவ நிலைந்த மனிதனை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோருடன் இருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் மிடமேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்தலோடு நாங்களும் சேர்ந்து மக்கள் புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவ தூயவ தூ
நம்முடைய கடவுள் நம்மோடு உடன் பயணிக்கக்கூடிய கடவுள். நம்முடைய இரு கரங்களையும் குவித்து ஒரு சில மணித்துளிகள் நம்மோடு பயணிக்கிற ஆண்டவரிடம் உருக்கமாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்விலே எவ்வளவுதான் கஷ்டங்கள் துன்பங்களை நாம் சந்தித்தாலும் ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார். அந்த இஸ்ரேல் மக்களைப் போல நம்முடைய வாழ்விலே எவ்வளவுதான் நன்மைத்தனங்களை இந்த ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டாலும் கூட நம்முடைய வாழ்விலே பல நேரங்கள் நாம் முணுமுணுக்கிறோம். ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் நாம் கஷ்டங்களை நாம் சந்திக்கிற பொழுது ஆண்டவரை பார்த்து முணுமுணுக்கிறோம். அங்கே இருந்திருக்கலாமே, ஒரு சொகுசான ஒரு வாழ்வை நாம் தேடுகிறோம். ஆண்டவர் அன்று அந்த இஸ்ரேல் மக்களுடைய துன்பத்தை அவங்களுக்கு அந்த மன்னாவை கொடுத்து ஆசீர்வதித்தது போல நம்முடைய வாழ்விலும் ஆசீர்வாதத்தால் நிரப்ப விரும்புகிறார். இந்த நாளிலே நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய கரங்களுக்கு கொடுப்போம். நாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்வு நல்ல நிலத்திலே விழுந்த ஒரு வாழ்வாக இருக்கிறதா? நல்ல நிலம் நல்ல பலனை அளிக்கும். கிறிஸ்தவ வாழ்விலே நான் நல்ல நிலத்திலே விழுந்த ஒரு மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? விரைவான வளர்ச்சி ஆபத்தை கொடுக்கும். பொறுமை இல்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்தோம் என்றால் நாம் துன்பங்களை சந்திப்போம். இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய வாழ்வை ஒப்படைப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வை வழிநடத்தட்டும். 100 மடங்கு பலன் தரக்கூடிய நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக வாழ ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை குளிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையில் நீத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய மீன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமத இறப்பினை அறிக்க இடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பு நினைகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநடுகினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவேறிச்சதரலும். மேலும் உயிர்த்தொழியது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான புனிதமரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார், இவ்வளவில் மக்கள் உந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோலும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போந்தியத்து வர மருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், உடலிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கே இப்போ எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. இன்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர், ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
அழிவில்லாத உணவு இது வானத விருந்து இது அலையும் மனதில் அமைதி அளிக்கும் மாறுதல் அமுது முடிவில்லாத வாழ்வை தரும் மழையா மருந்து நம் உறவு வாழ்வில் நிலைவை அளிக்கும் தேவனின் விருந்து இனிய விருந்தது அன்பின் மருந்துது தியாக ஒளியுது தீரா உணர்விது நமது தேவன் வருகின்றார் இந்த விருந்திலே அவரின் அன்பை தருகின்றார் நம் வாழ்விலே நமது தேவன் வருகின்றார் இந்த விருந்திலே அவரின் அன்பை தருகின்றார் நம் வாழ்விலே தெய்வீக உணவு தேன் சிந்தும் மருந்து தெய்வீக உணவு தேன் சிந்தும் மருந்து நமது தேவன் வருகின்றார் இந்த விருந்திலே அவரின் அன்பை தருகிறார் நம் வாழ்விலே ஜெபம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிறைவித்தருளும் கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும் கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும் உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும் உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும் தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும் என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும் ஆமேன் இரக்கம் அருளுடைய ஆண்டவர் தம் வியத்தக செயல்களை நினைவில் நிலைக்க வைத்துள்ளார் அவர் தமக்கு அஞ்சு நடப்போருக்கு உணவளித்தார் நன்றி கூறி மன்றாடுவோமாகும் ஆண்டவரை வெண்டகபரின்களால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கும் வேண்டுகின்றோம் பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக சென்று வாழுங்கள் வாழ்க்கை பலி தொடர்கின்றது இறைவனுக்கு நன்றி நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா கருணைக்கு அளவில்லையோ தலைவா நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா நன்றி பாடும் நாள் வந்ததே இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே நன்றி பாடும் நாள் வந்ததே இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே நீ இல்ல சிறு பொழுதும் வீணானதே நீ வந்தால் எந்த உள்ளம் மகிழ்வானதே நீ இல்ல சிறு பொழுதும் வீணானதே நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே நன்றி பாடும் நாள் வந்ததே இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே
தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.